வணக்கம் நண்பா இந்த வீடியோல சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் இயர் எக்ஸாம் கேன்சல் செய்ய வேண்டும் என ஹியரிங் சொந்தமா இன்னைக்கு வந்து அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனல் இயர் எக்ஸாம் கேன்சல் செய்ய வேண்டும் என ஆறாவது ஹியரிங் நடந்து முடிஞ்சுது ஸோ அதுல வந்து முக்கிய ஜட்மெண்ட் வழங்கியிருந்தாங்க இந்த கேஸ்ல இதுக்கப்புறம் ஒரு ஃபர்தரா எந்த ஆர்கியூமெண்ட் கிடையாது சொல்லிட்டாங்க எந்த ஒரு பிரதிவாதங்களும் இதுக்கப்புறம் முன் வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க சோ ஜட்மெண்ட் வந்து என்ன வழங்கியிருந்தாங்கன்னா வித்தின அடுத்த வித்தின த்ரீ டேஸ்க்குள்ள அதாவது தான் லாஸ்ட் டேட்டு இன்னைக்குள்ள வந்து பிரிட்டன் சப்மிஷன் பண்ணுமாறு உத்தரவு வழங்கியிருந்தாங்க ஆஃப்டர் இந்த பிரிட்டன் சப்மிஷனுக்கு அப்புறம் வந்து ஜட்மெண்ட் வந்து வழங்கப்படும்னு சொன்னாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக அப்டேட் வந்து நம்ம ஸ்ரீவஸ்துவாசார் அவர் ட்விட்டர் அப்டேட்டில் கொடுத்துருக்காரு ஸோ இந்த கேஸ் சம்மந்தமான அனைத்து எழுத்து பூர்வமான டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்களா ஸோ மாணவர் தரப்பாக இருக்கிற ஃபேவரான பாயிண்ட்ஸ் எல்லாமே பூர்வமாக சப்மிட் பண்ணியிருக்காங்களா விர்டன் சமிஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்களா ஸோ இந்த கேஸுக்கான அடுத்த தீர்ப்பு எப்போ வரணும் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு நண்பா ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே அப்படி இல்லைனா டியூஸ்டே ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாணவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்து ஃபைனல் எக்ஸாம் குறித்து வந்து வரும்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேரை கமெண்ட் பண்ணிங்க ஸோ இந்த தீர்ப்புக்கான தேதியை சொல்லுங்கன்னு பல வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆகஸ்ட் இருபத்தி நாலு மேக்ஸிமம் வந்துருன்னு சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம அட்வொகேட் சாரும் அதே தான் சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் இருபத்தி நாலு அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுக்குள்ளே வந்துருன்னு சொல்லியிருக்காரு நண்பா ஸோ நீங்கள் இந்த ஹியரிங் டேட்ட பொறுத்தவரை எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கலாம் சோ இதுக்கப்புறம் அந்த ஹியரிங் வந்து கண்டிப்பா ஃபர்தரா அந்த ஹியரிங் தள்ளி போகாது நண்பா சோ இதை தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ரிசல்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே டூ தௌசண்ட் டுவெண்டி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பப்ளிஷ் பண்ணாங்க வந்து மோஸ்ட்லி மேபிள் தேர்ட்டின் தான் இது வரைக்குமே அவங்க பேஸ் வைஸாக தான் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் என்ன வந்து உத்தரவிட்டிருக்காங்க தேர்வு கட்டணம் செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் மாணவர்களின் செமஸ்டர் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உத்தரவிட்டிருக்காங்க நண்பா இந்த வீடியோவை பாக்குறது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிற இன்டெர் மீடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆனதான் உங்க ரிசல்ட் வந்து இது வரைக்குமே வரலினா கூடிய விரைவில் ஒன் ஆர் டூ டேஸ்ல உங்கள் ரிசல்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணிருவாங்க நண்பா ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க ஃபைனல் இயர் எக்ஸாம் ப்ராசஸ்ஸை வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ வருகின்ற இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டி கீழ இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜ் டேட்டா என்ட்ரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் மற்றும் அட்னன்ஸ் அந்த வேலிடேஷனை வந்து என்ட்ரி பண்ணுமாறு உத்தரவு வாங்கியிருக்காங்க ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு சைடாக வந்து அவங்க ப்ராசஸ் எல்லாமே ஃபாஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து எக்ஸாம்ஸை இப்போ ஜட்மெண்ட்டில் கேன்சல் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்திலேயே இந்த செமஸ்டர் எஸாமுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நண்பா ஸோ நம்ம சேனலில் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹரியர் எக்ஸாம் பற்றி ஒரு தெளிவான பதிலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வரைக்குமே ஹரியர் எக்ஸாம் சம்மந்தமாக ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி வந்து என்னென்ன அப்டேட் விட்டுருக்காங்கன்னு அந்த அந்த டேட்டாவை எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோ தனியாக ஒரு வீடியோ பிரத்யேகமாக மேக் நண்பா ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அரியல் எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக அடுத்த வீடியோ கண்டிப்பாக அது சொந்தமாக மேக் பண்ணுறேன் கூடிய விரைவில் அவர் வீடியோ வந்து கண்டிப்பாக மேக் பண்ணுறேன் ஸோ அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ஏதாச்சும் சந்தை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஸோ இந்த வீடியோவாக நீங்கள் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா